மேகனாவையில இருந்த வழி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நுழைஞ்சு ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோத்த வழி அதை விட அதிகமா இருந்ததுனால செல்லா பண்ணி படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேவே மீட் பண்ணாங்க. உள்ள வந்து நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 200-300 அடிப்பாங்க நினைச்ச நேரத்தில் அதுல பாதி ரன் 154 ரன்கள் 7 விக்கெட் இழப்புக்கு பரவாயில்ல சூப்பரான ஸ்கோர் ஆச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பவுலிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது போன வருஷம் இருந்தது. இந்த வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. அதாவது உள்ள வந்து நம்மளுடைய உத்தப்பா அவர் ஓப்பனிங் பேட்டிங்ல வந்து நம்மளுடைய சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கை அவர்கள் முதல் முறையாக 10 ரன்கள் தாண்டி 16 ரன்கள் அடிச்சிருந்தார். இந்த சீசன்ல போன சீசன்ல விட்டு பட்டை கலப்பியிருந்தார். மொயின் அலி பாத்தீங்கன்னா 35 பால் 48, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜடேஜா அவர்கள் பாத்தீங்கன்னா 15 பால் 23, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா எப்படியும் 100 ரன் தான் அடிப்பாங்க அப்படின்னு நினச்ச நேரத்தில் அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணி விட்டார். பால் அபிஷேகமாக நெய் அபிஷேகமானு தெரில, ஆனால் 4 அபிஷேகம் ஒரு 5, 6 அபிஷேகம் ஒரு 3 பண்ணி விட அவரே அடித்து தள்ளிட்டார். அதாவது நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா 155 ரன்கள் 2 விக்கெட் இழப்புக்கு 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ஒரு டீம் தோக்கலாம் ஆனால் வந்து ஏக்கர் கணக்கில் தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 மேட்ச்லையும் தோத்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்த மேட்ச் மும்பை அணி தோத்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஆர்சிபிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நன்றி வணக்கம்.